மார்ச் 8 தேதி ஒவ்வொரு வருடமும் உலக மகளிர் தினம்
சுயநலம் என்று ஒன்று வரத்தான் செய்கிறது. ஆனால் பெண்களுக்கான உரிமைகள், அவர்களுடைய சுதந்திரங்கள், அவர்களுடைய பாதுகாப்புகள் குறித்து உலகம் முழுக்க யோசிக்கப்படுகிறதா என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்க. உலக மகளிர் திறன்களை கொண்டாடப்படுபவர்கள் அந்த பெண்களுக்கான உரிமைகளும் அவர்களுடைய உடமைகள் பாதுகாக்கப்படுவதும் அவர்கள் பாதுகாப்பு குறித்தும் எந்த அளவுக்கு சிந்திக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் யாரிடத்திலே கேட்பது என்றுதான் கொண்டுமே விளங்கவில்லை. பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக எடுக்கப்பட்ட சர்வேயில் நம்முடைய நாடு சுமார் 156வது இடத்தில் இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிற நாடுகளில் எத்தனாவது இடம்? 156. ஆனாலும் இந்தியாவில் உலக மகளிர் தினம் என்பது அனுஷ்டிக்கப்படுகிறது. அப்ப எதை நோக்கமாக வைத்து ஏதோ ஒரு கடமைக்காக பெண்களை நாங்களும் கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற ஒரு வார்த்தைகள் மாத்திரம் தான் இங்கே இருக்கிறதே தவிர, பெண்களுக்கான பாதுகாப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது சமீப காலங்களாக நடக்கக்கூடிய பெண்களுக்கான அவலங்களிலேயே நமக்கு தெரிந்துவிடும். ஒரு 10 வயது பெண், ஒரு 10 வயது நிரம்பிய ஒரு குழந்தையை, 70 வயதை கடந்த ஒரு ஆண் அந்த பெண்ணை மானபங்கம் செய்கிறார் என்றால் இங்கே பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது எங்கு நாம் போய் சொல்ல முடியும்? ஒரு 7 வயது குழந்தை 7-8 பேர்களால் நாசப்படுத்தப்படுகிற ஒரு நாட்டிலே நாம் அமர்ந்து கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பு என்று நாம் என்ன சொல்ல முடியும்? ஆக பெண்கள் தினம் என்பதை கொண்டாடினால் மட்டுமா போதாது, அந்த பெண்களுக்கான உரிமையை, அவர்களுக்கான பாதுகாப்பை குறித்து யோசிக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் செய்தது. பெண்களுக்கான வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் பெண்களுக்கு உரிமை, பெண்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்வதற்கு இஸ்லாம் விரும்பவில்லை. அதை நடைமுறைப்படுத்தி காட்டி வெற்றி கண்ட மார்க்கம் இஸ்லாம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை ஏந்தி வந்து முதல் முதலில் அவர்கள் செய்த களப்பணி பெண்களுக்கான உரிமையை, பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்ததுதான். இந்த மார்க்கம் ஏதோ பெண்களுக்கானது என்று சொல்லுகிற அளவிற்கு பெண்களுக்கான கண்ணியம் இந்த மார்க்கத்திலே ஏராளமாக இருக்கிறது. ஆண்களுக்கென்று ஒரு சூறாவை இறக்கிய இறக்காத இறைவன் அந்நிசா பெண்கள் என்கிற அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி கொடுத்தார். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகிற அளவிற்கு பெண்களுக்கான உரிமைகள் இஸ்லாத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த ஆணுக்காக வேண்டியும் ஒரு இஸ்லாமிய சட்டம் மாற்றப்பட்ட வரலாறு கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணினுடைய, ஒரே ஒரு பெண்ணினுடைய குமுறலுக்காக இஸ்லாம் தன் சட்டத்தையே மாற்றிக்கொண்டது. சூரத்துல் முஜாதலா என்று ஒரு சூரா உண்டு. நீங்கள் எல்லாம் குர்ஆனோடு கொஞ்சம் தொடர்பு கொண்டு அந்த சூராவை படியுங்கள். அதிலே ஒரு பெண்மணி இடம்பெறுவார், ஹவுலா பின்து ஹுவைலி அந்த பெண்மணியின் பெயர். அதுவரைக்கும் ஒரு சட்டம் இந்த மார்க்கத்தில் இருந்தது. ஒரு மனைவியை கணவன் நீ என் தாய் போல் இருக்கிறாள் என்று சொன்னால் உடனடியாக தலாக்கு நிகழ்ந்துவிடும், ரெண்டு பேருக்கும் முறிவு ஏற்படும், அப்புறம் கணவன் மனைவியால் தொடர முடியாது. இப்படி ஒரு சட்டம் மார்க்கத்தில் அதுவரைக்கும் இருந்தது. இந்த ஹவுலா பின்து ஹுவைலி என்ற பெண்ணை பார்த்து அந்த கணவன் ஒரு ஆசையின் மிகைப்பால் நீ எங்க அம்மா மாதிரி இருக்கின்ற, அங்கே தலாக் நிகழ்ந்து விட்டது. அதுதான் சட்டம். அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ்? ஏதோ ஒரு ஆசையால் என் கணவர் அப்படி சொன்னார். வேண்டும் என்றே அவர் சொல்லவில்லை, ஒரு ஆசையினால் சொன்னார். ஆசையோ பேசையோ முடிச்சு உங்களுக்கு தலாக் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். மறுபடியும் அந்த பெண் வந்தால், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறது, என் கணவனை பிரிந்து நான் அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்து ஆளாக்க முடியும்? இந்த சட்டம் எனக்கு சரியாக படவில்லை, எனக்கு மாற்றி அமையுங்கள். நம்ம குர்ஆனுடைய சட்டத்தை நான் எப்படி மாற்ற முடியும்? அது அல்லாஹ்வுடைய சட்டம் இல்லையா? அல்லாஹ்வுடைய சட்டத்தை என்னால் மாற்ற முடியாது என்றார். மீண்டும் அந்த ஹவுலா பின்த் ஹுவைலித் வருகிறார், செல்லுகிறார், வருகிறார், ரசூலுல்லாஹ் மறுக்கிறார்கள், செல்லுகிறார், மறுபடியும் வருகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கிறார்கள். இப்படி பல முறை அந்த பெண் வருகிறார்கள். ஆயிஷா நாயகி இப்படி சொன்னாங்க, அந்த ஹவுலா பின்த் ஹுவைலிதை பார்த்து நான் ஒரு சில நேரங்களில் எரிச்சல் அடைந்திருக்கிறேன், இந்த பெண்மணிக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா, அல்லாஹ்வுடைய சட்டத்தை ரசூல் எப்படி மாற்றுவார்கள், இந்த பெண்ணுக்கு புரியாதா என்றெல்லாம் நான் நினைத்திருக்கிறேன் என்று ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள். இந்த ஹவுலா பின்த் ஹுவைலித் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார், ஓ அல்லாஹ் இந்த சட்டத்தை மாற்ற முடிந்தால் முடி
சட்டத்தை போட்டது யார்? அல்லாஹ். ரசூலால் அதை மாற்ற முடியாது. ஆமா, அல்லாஹ் நினைத்தார், அல்லாஹ் நினைத்தால் மாற்றலாம். நேர போனா இந்த முசல்லாவை போட்டு அல்லாஹ் முறையிட்டார். அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். சௌலாவின் துவையில் இரவு முழுக்க நீண்ட வணக்கம், நீண்ட துஆ, நீண்ட அழுகை, கண்ணீர் துளிகள் அல்லாஹ்வுடைய அரசை தட்டி எழுப்பியது. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். சட்டம் மாற்றப்பட்டது. அந்த பெண்மணியை நினைத்து பெருமிதம் அடைந்திருக்கிறார். எப்படிப்பட்ட பெண் இவர்கள்! அல்லாஹ்வுடைய சட்டத்தையே மாற்றினார். அல்லாஹ்வுடைய சட்டத்தை அரசு வரை கொண்டு போய் தட்ட வைத்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றுகிற உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்தது. இப்படி ஒரு வரலாறு ஆண்களுக்காக மார்க்கத்தில் பதியப்படவில்லை. பெண்களுக்கான முழுமையான பாதுகாப்பை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முதல் கலப்பணியாக செய்தார். எப்படிப்பட்ட சூழலில் வந்தார்கள் தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ் அக்பர். வரலாறுகளை படித்தால் நம்மளால் அதை பேச முடியாத அளவிற்கு மிக மோசமான ஒரு நிலையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார். நபுவத்தை கொண்டு ஒரு சஹாபி இப்படி வந்து கேட்டார். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவான். இஸ்லாமை ஏற்று ஒருவர் என்று சொல்லி உள்ளே வந்துவிட்டால் அதற்கு முன்னால் அவர் செய்த எல்லா பாவங்களையும் அது எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். இவ்வளவு விளக்கத்துக்கு பிறகு அந்த சஹாபி மீண்டும் கேள்வியை தொடுக்கிறார். யா ரசூலல்லாஹ், உண்மையிலேயே அல்லாஹ் மன்னிச்சிடுவானா? ஆமாப்பா, மன்னிச்சிடுவான். எந்த பாவமா இருந்தாலும் மன்னிச்சிடுவானா? எந்த பாவமாக இருந்தாலும் மன்னிப்பான். ஏப்பா இவ்வளவு தூரம் கேட்கிறேன், என்னதான் அப்படி பாவம் செஞ்ச, என்னதான் உனக்கு பிரச்சனை, அப்படி என்ன பாவம் செய்த? அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் எங்கள் நாட்டிலே மக்கமா நகரிலே எப்படி ஒரு சட்டம் இருந்தது, பெண் குழந்தை பிறந்தால் அவர்களை கொண்டு போய் உயிரோடு புதைத்து விட வேண்டும் என்பது சட்டம். என் வீட்டிலே ஒரு பெண் குழந்தை பிறந்ததை என் மனைவி மறைத்து விட்டால் எங்கே நான் கொண்டு விடுவோனோ என்று மறைத்து விட்டார். சில நாட்கள் கழித்து அந்த பெண் குழந்தை எனக்கு தெரிய வந்தது. ஒரு 4-5 வயது இருக்கும் அந்த பெண் பிள்ளைக்கு எனக்கு அந்த பெண் குழந்தை தெரிய வந்தது. நான் யாருடைய பிள்ளையோ என்று நினைத்து அதோடு நான் சகஜமாக பழகி ரொம்ப பாசமாக ஆகிவிட்டேன். ஒரு கட்டத்திலே என்னுடைய மனைவி என் பாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, எங்க இது யாருடைய பிள்ளையோ இல்லைங்க, நம்ம பிள்ளைதான் என்று சொன்னாங்க. அதை சொன்ன உடனே நம்ம பிள்ளையா இது, அப்படியெல்லாம் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு நான் தனிமையிலே சென்றேன். ஒரு 7-அடி பள்ளத்தை நோண்டினேன். 7-அடி பள்ளத்தை நோண்டினேன். நான் பள்ளம் நோண்டுகிற பொழுது அந்த மண்ணை அள்ளி கொட்டுகிற பொழுது என் தாடியில் அந்த மண் எல்லாம் படுகிறது. அந்த மண்ணை அந்த பெண் குழந்தை தட்டி எல்லாம் விடுகிறது. யாருக்கா நீ குழி நோண்டின? அந்த குழந்தைக்காகத்தான். அப்ப குழி நோண்டி கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் அந்த பெண் குழந்தையை அப்படியே அந்த குழியிலே தள்ளி மண்ணை போட்டு மூடி விட்டு திரும்பிவிட்டேன். யார சொல்லலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாவம் மன்னிக்கப்படுமா என்று கேட்டு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகமெல்லாம் சிவந்து போய் கண்ணீரால் அவருடைய தாடிகள் எல்லாம் நனைந்து போயிருந்தது. கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவ்வளவு மோசமான வேலையா செய்தீர்கள்? இவ்வளவு மோசமான வேலையா செய்தீர்கள்? அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எவ்வளவு மோசமான ஒரு நிலையில் பெண்கள் நடத்தப்படுகிற ஒரு காலகட்டத்தில் தான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். வந்து எப்படி அந்த நிகழ்வை மாற்றி அமைத்தார்கள்? பெண் குழந்தை வேண்டாம், பிறந்தால் அதை கொன்றுவிட வேண்டும், குழி தோண்டி புதைத்து விட வேண்டும் என்று
மாறினார்கள். இன்றைக்கு வரைக்கும் அரபிய தீபகற்பத்தின் நடைமுறை அதுதான். பெண் குழந்தை பிறந்தால் இன்றைக்கு இன்றைய காலகட்டம் அப் டு டேட். இப்ப அரபு நாட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குடும்பம் சந்தோஷம் அடையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றம் அது. பெண் குழந்தை பிறந்தால் உனக்கு பரக்க. ஆம்பளத்துல பிறந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அரபி பார்த்தவர்களுக்கு பழகியவர்களுக்கு தெரியும். ஆண் குழந்தை பிறந்த செய்தி அவனுக்கு கிடைத்தா ஷைத்தான் அப்படிமா, தள்ளி வழி ஷைத்தான். நிறைய பேர் பார்த்து வாய்ப்பு இருக்குது. ஆம்பளை பிறந்தா இன்னைக்கு அரபி இந்த டேட்ல அப்படிதான் சொல்லுவோம், தள்ளி வழி ஷைத்தான். பெண் குழந்தை பிறந்தா மாஷா அல்லாஹ் பரக்கத் பரக்கத் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு அந்த அரபியர்களை கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் குழந்தையில் தான் எனக்கு பரக்கத் இருக்கிறது. அதே போன்று பெண் குழந்தை பிறப்பதை சுப செய்தியாக அறிவித்த அற்புத மார்க்கம் இந்த மார்க்கம். வெறுமனே பெண்கள் மகளிர் தினம் கொண்டாடுவது அல்ல, அந்த பெண்களுக்கான சரியான பாதுகாப்பையும் சரியான கண்ணியத்தையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் முன்னெடுத்தது. பெண் குழந்தை பிறக்கிற நற்செய்தி சொல்லப்பட்டால் அல்லாஹ் பெண் குழந்தை பிறப்பதை நற்செய்தியாக சொன்னார். இந்த மார்க்கம் மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் அப்படி பெண் குழந்தைகளை போற்றி பாராட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு இருக்கிற ஒரு கடைகோடி ஒரு நார்மலான முஸ்லிம் கூட வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் ஹஜரத் எனக்கு பரக்கத்து பிறந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பெண் குழந்தைகள் பிறந்தாலும் அதை வரவேற்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்றால் இஸ்லாம் பெண் குழந்தைகளை அவ்வளவு கண்ணியப்படுத்தி நம்ம இடத்துல சொல்லியிருக்கிறது. அருமையான பெண்மக்களே, இப்படியெல்லாம் இஸ்லாம் பெண்களை பாராட்டுகிறது, பெண்களை குறித்து பேசுகிறது, கண்ணியப்படுத்துகிறது, பெண்களுக்கான சரியான பாதுகாப்பை இஸ்லாம் வழங்குகிறது. சுதந்திரம் என்றால் இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டாங்க, பெண்களை அறகுறையா தெரிய விடுறதுதான் சுதந்திரம் நினைச்சுக்கிட்டாங்க. அது சுதந்திரம் அல்ல, அந்த பெண்ணை நாசப்படுத்துவதற்குண்டான வேறு. பெண்களை எவ்வளவு வேண்டாலும் சுதந்திரமாக இருங்கள், உங்கள் மேடைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பர்தா அணியுங்கள் என்று மார்க்கம் சொன்னது. இன்னைக்கு நம்ம முஸ்லிம் பெண்களுக்கு பர்தா என்பது பெரிய பாரதூரமாக ஆயிடுச்சு, ஏதோ அவங்களை அடிமைப்படுத்துற மாதிரி நினைச்சுக்கிச்சு. ஆனால் பர்தாவில் தான் அந்த பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் இஸ்லாம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. தவக்குல் கர்மான், நீங்கள் எல்லாம் செய்திகள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். தவக்குல் கர்மான், பர்சன் ஆஃப் த இயர், பர்சன் ஆஃப் த இயர், இந்த வருடத்தின் சிறந்த பெண்மணி. அது மாத்திரமல்ல, நோபலுக்கான விருது அந்த பெண்ணுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அந்த தவக்குல் கர்மான் எங்கு போனாலும் பர்தாவோடு தான் செல்லுகிறார்கள், எங்கு போனாலும் பர்தாவோடு செல்கிறார்கள். தவக்குல் கர்மான் கேட்டாங்க அவங்கள்ட, இந்த பர்தா உங்களுக்கு சிரமமாக இல்லையா, இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மூடிட்டு போகிறேன், உங்களுக்கு சிரமமாக இல்லையா? அப்ப அந்த பெண்மணி கொடுத்த பதில் மொத்த நிருபர்களுடைய வாயையும் அடைக்க செய்தது. இந்த பெண்மணி சொன்னாங்க, ஆதி மனிதன் பிறக்கிற பொழுது ஆடை இல்லாமல் பிறந்தான், ஆதி மனிதன் ஆடை இல்லாமல் பிறந்தான், அவன் மானத்தை மரியாதையை மறைப்பதற்காக வேண்டிய ஆடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக் கொண்டே சென்றான், ஆடையினுடைய அலங்காரங்களில் உச்சகட்டத்தில் இன்றைக்கு வந்து நிற்கிறான். அப்ப ஆடையை அதிகப்படுத்துவது என்பது கண்ணியத்தை தான் காட்டுமே தவிர கேவலத்தை காட்டாது. ஆடையை அதிகப்படுத்துவது என்பது ஒரு மனிதனின் கண்ணியத்தையும் உயர்வையும் தான் காட்டும். நான் என் ஆடையை அதிகப்படுத்தி பர்தாவோடு இருக்கிறேன் என்றால் நான் கண்ணியமானவனாக இருக்கிறேன் என்று அர்த்தம். இதில் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை கேட்டார். தவக்குல் கர்மான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி. ஒரு விஷயம் தெரியுமா, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு தான் இந்த மார்க்கத்தினுடைய கண்ணியமும் மதிப்பும் தெரிகிறது. அருமையான பெருமக்களே, லண்டனிலே ஒரு டாக்டர் பெண்மணி, மிக திறமையான பெண்மணி. அந்த டாக்டர் திடீரென்று மருத்துவமனைக்குள்ளே பர்தாவோடு நுழைகிறார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன கொஞ்ச நாளாக பர்தாவுடைய வருகிறாங்க, என்ன ஆச்சு தெரியலையே. அவங்களிடத்துல கேட்கப்படுகிறது, அந்த பெண்மணி சொன்னாங்க, இந்த பர்தாவின் மூலமாக நான் மிகப்பெரிய கௌரவத்தை அந்தஸ்தை பாதுகாப்பை இந்த இஸ்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறது. சொன்னாங்க, எப்படி சொல்றீங்க?
நான் இந்த பரதா இல்லாமலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்திருக்கிறேன், சீஃப் டாக்டரா இருந்திருக்கிறேன். ஆனால் நான் பரதா இல்லாமல் இந்த மருத்துவமனைக்கு நுழைகிற பொழுது மாற்று ஆண்களுடைய பார்வைகள் எல்லாம் என் உடம்பிலேயும் என் ஆடையிலேயும் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸிலேயும் அதில் ஏதாவது தெரிகிறதா என்பதிலேயும் தான் அவர்களுடைய பார்வை இருந்தது. அந்த பெண்மணி கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் இது சொன்னாங்க, எப்பொழுது நான் பரதாவை அணிந்து கொண்டு இந்த மருத்துவமனைக்கு நுழைந்தேனோ என் உடல் அங்கத்தை பார்க்க துணிந்தவர்கள் எல்லாம் பார்வையை மாற்றி என் திறமையை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். பெண்மணி சொன்ன ஸ்டேட்மெண்ட், என் உடல் மறைக்கப்பட்டதால் என் அறிவு வெளிவந்தது, என் உடல் வெளியே தெரிந்ததினால் என் அறிவு உள்ளே இருந்தது, என் அறிவை வெளிப்படுத்தி எனக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தியது இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான் என்று சொல்லுகிறார். எனவே அருமையானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கண்ணியப்படுத்துகிறது சிறப்புப்படுத்துகிறது எல்லாம் ஓகேதான். ஆனால் நாம் இஸ்லாமிய பெண்களை நம் வீட்டு பெண்களை எப்படி நடத்துகிறோம் என்பதை குறித்தும் நாம் யோசிக்க வேண்டும். அப்படி சரியாக அந்த பெண்கள் நடத்தப்படாததினால் இன்றைக்கு நாட்டில் முஸ்லீம்கள் இஸ்லாம் தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஆயிஷா பானுவால் ஏற்பட்டிருக்கு. ஆயிஷா என்ற ஒரு பெண்மணி சமீபத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி ஆற்றங்கரையினுடைய பிரிட்ஜில் ஏறி நின்றுக்கிட்டு அந்த பெண்மணி கொடுத்த ஒரு வீடியோ இன்றைக்கு உலகம் முழுக்க வைரலாகிக் கொண்டு இருக்கிறது. அந்த ஆயிஷா என்கிற பெண்மணி சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு ஒரு செய்தியை பதிவு செய்கிறார், எனக்கு 2018 கல்யாணம் திருமணமானது, சுமார் 2 வருடங்கள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய டார்ச்சர் இந்த வரதட்சணை கொடுமை என்னை இந்த ஹைதராபாத்துடைய பிரிட்ஜிக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது, நான் எடுக்கிற இந்த மரண முடிவு இது நல்லதா கெட்டதா என்று எனக்கு தெரியாது, எனக்கு சொர்க்கமா நரகமா என்று எனக்கு தெரியாது, ஆனாலும் இந்த முடிவு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, அந்த வீட்டிலே நான் வாழ்ந்து வரதட்சணை கொடுமையை சந்திப்பதை விட எனக்கு மரணமே சிறந்ததாக தெரிகிறது, என் கணவனுக்கு நான் முழு சுதந்திரத்தை என் மரணத்தின் மூலமாக கொடுக்கிறேன் என்று அந்த பிரிட்ஜில் ஏறி நின்று வைரல் வீடியோவை போட்டுட்டு அந்த பெண்மணி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சமீபமாக நடக்கிறது. அப்ப பெண்களை குறித்து நிறைய பேசுகிற நாம் நம் வீட்டுக்கு வருகிற பெண்களை எப்படி நடத்துகிறோம் என்பதை குறித்தும் யோசிக்க வேண்டும். நிறைய வீடுகளில் ஒரு பெண் ஆயிஷா சொல்லிவிட்டு தன்னை மாய்த்து கொண்டால் நிறைய பேர் உயிரோடு பிணமாக எத்தனையோ வீடுகளிலே பெண்கள் வாழுகிறார்கள், நடமாடும் பிணங்களாக எத்தனையோ பெண்கள் மருமகள்களாக வீட்டிலே வாழக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு இஸ்லாமிய வீடுகளில் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, வரதட்சணை என்ற வார்த்தைக்கு அரபியில் நீங்கள் எங்கு டிக்ஷனரியில தேடினாலும் வரதட்சணை என்பதற்கு வார்த்தையே இல்லை. வேணா இப்படி ஒரு அர்த்தம் கொடுத்திருக்கிறாங்க, நீங்க எல்லாம் தப்பா நினைச்சீங்களா சொல்லுவேன், வரதட்சணை என்பதற்கு பிச்சை என்று அர்த்தம் கொடுத்திருக்கிறார். பெண் வீட்டிலே ஆண் வீட்டார்கள் கேட்கிற பிச்சை தான் வரதட்சணை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. வரதட்சணைங்கிற வார்த்தைக்கு அரபியில வார்த்தை கிடையாது. ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வரதட்சணையே கிடையாது, அப்படி இருந்தால் தானே அதற்கு அரபி வார்த்தை கிடைக்கும். அருமையான பெருமக்களே, ஆண்மகன் ஒரு உண்மையான ஆண்மகன் யார் தெரியுமா, தன் சொந்த திருமணத்தை தன் வீட்டு சார்பாகவே நடத்தி கொள்கிறார் இல்லையா, அவர்தான் சிறந்த ஆண்மகன். இல்லை என்றால் வரக்கூடிய பெண்ணை நல்ல விதத்திலே நடத்தி அந்த பெண்ணை சிறந்தவளாக காட்டுகிறார் இல்லையா, அவர்தான் சிறந்த ஆண்மகன். இன்றைக்கு எந்த குடும்பத்தில் அப்படி நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். நடந்தால் அல்ஹம்துலில்லா, வரக்கூடிய பெண்களை சிரமப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்துகிற அந்த அவல நிலை இன்றைக்கும் தொடர்கிறது. சமீபமாக ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒரு பெண்மணி அந்த மாமனார் மாமியாருடைய கொடுமை தாங்க முடியாமல், நான் இப்படி வாழ்வதை விட சாவதை நான் மேலாக கருதுகிறேன் என்று தந்தைக்கு சொல்லி அவர் கஷ்டப்பட்டு குலா வாங்கி தன் பெண்ணை வாழாவட்டியாக இன்றைக்கு வீட்டிலே அமர வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். மருமையானவர்களே, எந்த பெண்ணாக இருந்தாலும் அது நம் வீட்டுக்கு வருகிற பொழுது அது நம் வீட்டு பெண்ணாக நாம் நினைக்க வேண்டும், அந்த பெண்ணிற்குண்டான கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அது தார்மீக கடமை. ஒரு கணவன் தன் மனைவிக்குண்டான உரிமையை பாதுகாக்க வேண்டும், அவள் மானத்தை பாதுகாக்க வேண்டும். நிறைய பேர் மனைவியை ஒரு 10 பேருக்கு முன்னாடி கிண்டல் பண்ணி அதில் சந்தோஷப்படுபவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அல்லாஹ்
அப்படி பெண்களை கண்ணியப்படுத்துகின்ற